ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, அப்புறம் இன்னொரு பவுலில் அதில் பாதி அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. எதுக்கு துவரம்பருப்பு சேர்த்து எடுக்கிறேன்னா, கடலைப்பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அந்த உருண்டை செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் துவரம்பருப்பு சேர்த்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அளவு வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு சிறு தேங்காயோட கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 4 மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, 2 ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன் குழம்புக்காக. குழம்புக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து புளிப்பு இல்லாததுனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே அது கூட கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வந்து நல்லா வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சோண்டு தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேங்காய் வந்து நான் ஒரு சில்லுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கசக்கசை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குழம்புக்கு எந்த குழம்புக்குமே வந்து கசக்கசை சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப அது டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ அது கூட நான் மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் குழம்பு மசாலா பவுடர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 3 தையும் தனித்தனியாக வச்சுருக்கேன், எப்போவுமே வச்சுருப்பேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன். நீங்கள் கூட 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த உருண்டையை நம்ம வேக வச்சு சேர்க்கும்போது கொஞ்சம் ஈவனாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வத்தும்போது ஈக்குவலாக இருக்கும். அந்த உருண்டையை சேர்த்து வந்து வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு வத்தும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு குழம்பு நல்லா வேக வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை நான் தனியாக வேக விட்டுருங்க. இப்போ உருண்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதில் உள்ள தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்த பக்குவம் வந்து இப்படி இருக்கணும். ரொம்பவும் குறைக்குறன்னு இல்லாமல், ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நல்லா பக்குவமாக இருக்கணும்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக. இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டால் ஓகே தான், நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக உருண்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி ஸ்டீம் பண்ண போகிறேன். பாத்திரத்தில் தண்ணி ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது எல்லா உருண்டையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் உருட்டி இட்லி குப்பரையில் நான் இட்லி தட்டு வச்சு அதை வேக விட போகிறேன். எல்லா உருண்டையும் நல்லா பிடிச்சிட்டு இப்போ அதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா நல்லா வேர்த்து வந்திருக்கு. அதுதான் அது வெந்ததுக்கான பக்குவம். இப்போ அதை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். குழம்புல ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உருண்டை வந்து இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.